எங்கே திரும்பினாலும் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 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 பேச்சு தான் போயிட்டுருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா லியோ படத்தோடைய பேச்சு ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ தலைவர் படம் வந்ததுக்கப்புறம் தலைவர் படத்தோட பேச்சு தான் எந்த பக்கம் திரும்பினாலும் ஜெயிலர் சாங் தான், ஹுக்கும் சாங் தான், காவாலா சாங் தான், எல்லாமே போயிட்டுருக்கு. அடுத்த சாங்கும் இப்போ ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டாங்க, ஜெயிலரோட ஆடியோ லான்ச்சுக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்க பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படத்தை ஸ்டார்டிங்கில் வந்து சாதாரண படமாக தான் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா படமாக மாறிச்சு. இதில் வந்து சிவராஜ்குமார் ஒரு பக்கம் வந்தார், சுனில் ஒரு பக்கம் வந்தார், கூட மோகன்லால் ஒரு பக்கம் கொண்டு வந்தாங்க. இப்படி ரம்யா கிருஷ்ணன் தமன்னான்னு சொல்லிட்டு மொத்தமாக சேர்த்து பேன் இண்டியா படமாக மாற்றிருக்காங்க. பேன் இண்டியா ஸ்டார்ஸ் எத்தனையோ பேர் இருந்தாலும் ரஜினி இப்போ நடிக்கிற முதல் பேன் இண்டியா படம். ரஜினி பேன் இண்டியா ஸ்டார்ஸ் தான் மாறணும்னே அவசியம் கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவரோட படம் எல்லாத்திலுமே ரிலீஸ் ஆகும், ஜப்பானில் இருக்கட்டும், சைனா இருக்கட்டும், எங்கே வேணாலும் ரிலீஸ் ஆகி பட்டை கலப்போம். அப்படி இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படத்தை நெல்சனை வச்சு எடுத்தாங்க. கடந்த ரெண்டு படங்கள் வந்து சரியாக போகாததுனால இப்போ ஜெயிலர் படத்தை வந்து நம்பி ரஜினி இருக்காரு. மேலும் இந்த படத்தை எப்படியாச்சும் ஹிட் ஆகினுன்னு சொல்லிட்டு பார்த்தாரு. கடைசியில் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் ரஜினி போட்டு பார்த்துருக்காரு. ஆனால் இந்த படம் வந்து பக்காவாக வந்திருக்கு, நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் தளபதிக்கு வந்து போட்டியாக தான் ரஜினி இதெல்லாம் பண்ணுறாருன்னு சொல்லப்படுது. ரஜினிக்கு வந்து அது அவசியமே கிடையாது தளபதிக்கு போட்டியாக பண்ணணும். ரஜினி வந்து என்றைக்குமே சூப்பர் ஸ்டார், அவர் மட்டும்தான். யார் எத்தனை பேர் வந்தாலும் ரஜினி மட்டும்தான் சூப்பர் ஸ்டார். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னுமே ரெண்டு வாரம் இருக்கும் நிலையில் பார்த்தீங்கன்னா படத்தோட ப்ரொமோஷன்ஸ் வேலைகளில் வந்து படக்குவி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோஸ் எல்லாம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, அதாவது ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச்சுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ப்ரோமோஸ் எல்லாம் ரிலீஸ் ஆக போகுது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ ஒன், ப்ரோமோ டூ, ப்ரோமோ த்ரீன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படத்துலேருந்து எல்லா ப்ரோமோவும் ரிலீஸ் ஆக போகுது. ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச் எப்போ நடக்க போகுது, அதாவது July 28 வந்து ஆடியோ அண்ட் ட்ரெய்லரும் லான்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்களாம். ரஜினி வந்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்து போகிறாரு. தளபதியும் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் வந்து தளபதியோட பீஸ்ட் படத்தை எடுத்திருந்தாங்க. கூடவே வந்து தனுஷும் கலந்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா தனுஷோட D50 படத்தான ராயன் படத்தையும் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால எல்லாரும் ஸ்டார் காஸ்டிங் கூப்பிட்டு இந்த ஃபங்க்ஷனை நடத்த பிளான் பண்ணியிருக்காங்க. நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து அவங்க பண்ண போகிறாங்க. மேலும் எல்லா பாட்டும் ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியும் ஜெயிலர் பாட்டு வந்து எப்படி இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ப்ரோமோக்காக நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு சேனலில் போகிற ஒரு வீடியோஸும் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற ஒரு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.